மீண்டும் சமூக தொற்றாக மாறியது கொரோனா. மஹிந்தவிற்கு வழங்கப்பட்டு மருத்துவ ஆலோசனை எடுக்கப்பட்டு உடனடி முடிவு. எதிர்க்கட்சியில் இணைந்து கொள்ளப் போவதில்லை சுசில் பிரேமஜெயந்த். அரசாங்கம் பிழையை திருத்திக் கொள்ள வெட்கப்படக்கூடாது விமல் வீரவன்ச. வெளிசக்திகளின் அழுத்தத்தினால் நகரும் அரசாங்கம் மனோ கணேசன் தகவல். ஜனாதிபதிக்கு அறிவுரை கூறிய நீதியமைச்சர். கொரோனா தொற்றானது சமூக பரவலாக மாறியுள்ளது என்பதை தெளிவாக கூற முடியாது என சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நாட்டில் தற்போதுள்ள கொரோனா தொற்று நிலைமைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன்போதே சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்திருந்தார். மேலும் விளக்கம் அளித்த அவர், கொரோனா தொற்று எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது. வைரஸ் தொற்று ஏற்பட்டாலும் விசேடமாக தொற்று அறிகுறிகள் தென்படாதவர்கள் சமூகத்தில் பரவலாக உள்ளனர். கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் தொற்று அறிகுறிகள் இன்றைய நிலையில் முழுமையான தடுப்பூசி மருந்தை பெற்றிருந்தால் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான சுகாதார நடைமுறைகளை விடாமுயற்சியுடன் பின்பற்றினால் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை வளமை போன்று கொண்டாட முடியும். பூஸ்டர் தடுப்பூசி மருந்தை பெற்றிருந்தாலும் புதிய இயல்பு நிலையிலிருந்து விலகிச் செல்ல முடியாது என கூறினார். இதேவேளை குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் உபுள் திசநாயக், கொரோனா வைரஸ் ஆனது மீண்டும் சமூக தொற்றாக மாறியுள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அனைத்து நிகழ்வுகளிலும் இருந்து குறுகிய காலத்திற்கு ஒதுங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரதமரின் தலைமையில் நடைபெற இருந்த பல வைபவங்கள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நேற்றும் இன்றும் இடம்பெற்றன. பிரதமர் கையொப்பமிட திட்டமிட்ட திருமண நிகழ்வில் நாமல் ராஜபக்ஷ பிரதமரை பிரதித்துவப்படுத்தினார். கொழும்பில் உள்ள நவலோக வைத்தியசாலையில் பிரதமருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மறுத்துள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் பிரதமருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் சமல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கற்றுத்தேர்ந்தவர்களுக்கு அவமரியாதை இழைக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், நான் அரசியல் கட்சியொன்றின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். அரசியலிலிருந்து விலகவில்லை. பகல் நேரங்களில் நான் நீதிமன்றில் வழக்குகளில் முன்னிலையாகின்றேன். அமைச்சர் பதவியொன்றை ஏற்றுக்கொள்ளுமாறு எனக்கு எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை. தற்போதைய நாடாளுமன்றில் நல்ல அறிவுடைய, கல்வித் தகமையுடைய, நல்ல அனுபவமுடைய நபர்களின் அறிவு அனுபவம் என்பன இழிவுபடுத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. எதிர்க்கட்சியில் இணைந்து கொள்ளப் போவதில்லை. அவ்வாறு அழைப்புகள் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை என சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பிழையை திருத்திக் கொள்வதற்கு வெட்கப்படக்கூடாது என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கொள்கைகளிலிருந்து அரசாங்கம் விடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டின் வர்த்தக ரீதியான விவசாயம் பாதிக்கப்பட்டால் உணவு பாதுகாப்பும் பாதிக்கப்படும். நாட்டின் விவசாயத்திற்கு குந்தகம் ஏற்படும் வகையில் உரப்பிரச்சினைக்கே தேர்வு காணக்கூடாது. தற்பொழுதாவது நாம் விட்ட தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். விவசாயிகளின் எதிர்ப்பினால் இந்திய பிரதமர் இரண்டு சட்டங்களை வாபஸ் பெற்றுக் கொண்டார். அது அவரது நட்பெயருக்கு களங்கமல்ல. எனவே இலங்கையிலும் வர்த்தக ரீதியான விவசாயத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தும் காரணிகளை உடன் நிவர்த்தி செய்ய வேண்டும். இழைக்கப்பட்ட தவறுகளை திருத்திக் கொள்ள வெட்கப்படக்கூடாது. பிழையான விடயத்தை சரியானது என தொடர்ந்தும் விளையாடிக் கொண்டிருப்பதே வெட்கப்பட வேண்டியதாகும். உர மானியத்திற்கு தேவையான தொகையை விடவும் கூடுதல் தொகை விவசாயிகளுக்கு நட்டஈடாக வழங்க நேரிட்டுள்ளது என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் மேல் திருத்தப்படும் வர்த்தமானி பிரகடனம் வெளியாகியுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையகத்தை ஐரோப்பிய ஜிஎஸ்பியை நோக்கி அரசு சார்பாக வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் இதை வேறு வழியில்லாமல் அறிவித்துள்ளார். எனினும் இதுவும் ஒரு முன்னேற்றம்தான்.
ஆனால் இச்சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டுமென்ற எமது குரலை நாம் நிறுத்திவிடக்கூடாது என தமிழ் முற்போக்கு கூட்டணித் தலைவர் மனோகணேசன் கூறியுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் இலங்கை வெளிநாட்டு தூதர்களை அழைத்து பயங்கரவாத தடை சட்ட திருத்தங்கள் பற்றி அறிவித்துள்ளமை மற்றும் இது பற்றிய வர்த்தமானி வெளியாகியுள்ளமை தொடர்பிலும் மனோகணேசன் மேலும் கூறியுள்ளார். அதேவேளை உள்நாட்டில் எம்முடன் பேசுங்கள், இந்தியா அமெரிக்கா ஐநா என வெளி சக்திகளுடன் பேசாதீர்கள் என எமக்கு வகுப்பு எடுத்து அறிவுரை கூறுபவர்களுக்கும் இலங்கை அரசியலை இன்னமும் சரியாக புரிந்து கொள்ளாத அரசியல் குழந்தைகளுக்கும் இது சமர்ப்பணம். என்னை பொறுத்தவரையில் திருத்தமல்ல, இச்சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். அதற்கான காலம் இன்று கனிந்துவிட்டது என நினைக்கின்றேன். அவசர நிலைமைகளுக்கு சாதாரண சட்டங்களே போதும். அதி அவசரம் ஏற்படுமானால் சடுதியாக இந்த சட்டத்தை மீள உடன் கொண்டு வரலாம். ஒரே நாளில் அரசியலமைப்பை திருத்தங்களையே கொண்டு வந்தவர்களுக்கு இது பெரிதல்ல. ஆனால் இன்று சட்ட புத்தகங்களில் இருந்து இச்சட்டம் முழுமையாக அகற்றப்படுவது அவசியம். ஏனெனில் போர் முடிந்து 10 ஆண்டுகள் ஆன பிறகும் அமுலில் இருக்கும் இச்சட்டம் ஏற்கனவே கணிசமான துன்புறுத்தல்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் பேசும் மக்களை நோக்கி இது பாய்கின்றது. ஆனால் இது நடப்பு ராஜபக்ஷ அரசை மட்டும் குறை கூற முடியாது. இந்த அரசு மட்டுமல்ல, எந்த இலங்கை அரசும் முழுமையாக இச்சட்டத்தை நீக்க முன்வரவில்லை. இந்த சட்டத்தினால் பெரிதும் பாதிக்கப்படும் தமிழ் முஸ்லீம் மக்களை பிரதித்துவம் செய்யும் அரசியல்வாதிகளே சிலரே இச்சட்டம் முழுமையாக நீக்கக்கூடாது என கொடிபிடிக்கிறார்கள். எனினும் அரசு இச்சட்டம் அமல் செய்வதில் வேறுபாடு உண்டு. எமது நல்லாட்சியில் அப்பட்டமாக தெரிந்தது. எமது ஆட்சியின் போது இந்த சட்டம் கவனமாகத்தான் பயன்படுத்தப்பட்டது. எமது அரசு காலத்தில் இது தொடர்பான பல்வேறு கலந்துரையாடல்களில் நான் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக கலந்து கொண்டுள்ளேன். 1979 48 பயங்கரவாத தடை சட்டம் மீள திருத்தப்படுகின்றது என்று வெளிவிவகார அமைச்சரால் ஜனவரி 21 வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி பிரகடனம் எமக்கு ஒரு அடிப்படை உண்மையை மீளவும் எடுத்துரைக்கின்றது. ஐநாவோ அமெரிக்காவோ ஐரோப்பிய யூனியனோ இந்தியாவோ ஏதாவது வெளிசக்திகள் சொன்னால்தான் இந்த அரசு கொஞ்சமாவது நகர்கின்றது. இதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய விடயமாகும். உள்நாட்டில் எம்முடன் பேசுங்கள், இந்தியா அமெரிக்கா ஐநா என சக்திகளுடன் பேசாதீர்கள் என எமக்கு வகுப்பு எடுத்து அறிவுரை கூறுபவர்களுக்கும் இலங்கை அரசியலை இன்னமும் சரியாக புரிந்து கொள்ளாத அரசியல் குழந்தைகளுக்கும் இது சமர்ப்பணம் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ஷ மென்மையாக நடந்து கொள்கின்றார் எனவும், இந்த ஜனாதிபதியிடம் நாம் எதிர்பார்த்தது கடுமையான தீர்மானங்களை எடுப்பார் என்பதையே என நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பொருளாதார கேந்திர நிலையங்களான துறைமுகம், நீர்வழங்கல் வடிகாலமைப்பு சபை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை மின்சார சபை, அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட அனைத்தும் தொழிற்சங்க போராட்டம் நடத்துவதனை தடை செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க போராட்டங்களை நடத்துவதற்கான அதிகாரத்தை வழங்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பிலேயே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க போராட்டங்களை நடத்துவது நியாயமற்றது எனவும், இதனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ராணுவத்திற்கு தொழிற்சங்க போராட்டம் நடத்த முடியாது. அவ்வாறான ஓர் நிலைமை சில முக்கிய துறைகளில் உருவாக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு தொழிற்சங்க போராட்டம் நடத்தினால் சேவையை வழங்குவதற்கான துரித படியடியொன்றை ஆயத்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட அடிப்படையில் நாசவேலைகளில் ஈடுபடும் தரப்புகளுக்கு எதிராக மென்மையான அணுகுமுறைகளை பின்பற்றக்கூடாது என அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார்.